வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாகா ஆர்மானியில் ஒரு 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்திருக்கு. இந்த ஸ்பீக்கர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா டாகா ஆர்மானி அப்படின்னாலே சீப்பான பிராண்டாக இருக்கும், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக நான் நிறைய பர்சனலாக யூஸ் பண்ணி செக் பண்ணது டாகா ஆர்மானி மட்டும்தான். டாகா ஆர்மானியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிறைய பேர் நல்லா இல்லை சீப்பாக இருக்குன்னு சொல்லி அதனுடைய மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ணிட்டாங்க. பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா வேறு ஒரு பிராண்டை சேல் பண்ணுறதுக்காக டவுன் பண்ணப்பட்ட ஒரு பிராண்டு தான் டாகா ஆர்மானின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் அவங்கக்கிட்ட இருக்கிற பிராண்டை வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து டாகா ஆர்மானி பிராண்டு கொஞ்சம் சரியிருக்காது, மியூசிக் அந்தளவுக்குலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய அதை வந்து டவுன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் நிலவரம் படி ஒரு டாகா ஆர்மானியில் 5.06 பேசிக் வெர்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலுமே 3-way டவர் தான் கொடுப்பாங்க. அதே 3-way டவரில் நீங்கள் போயிட்டு ஒரு 100 ஒரு 120 வாட்ஸில் ஒரு டவர் 3-way எடுக்கணும்னா மினிமம் 40,000 ஸ்பெண்ட் பண்ணால் தான் கிடைக்கும் வேறு பிராண்டில், ஓகேங்களா. அதுலேயே வந்து நீங்கள் செகண்ட்ஸ்லேயே போய் எடுத்தீங்க 3-way டவர் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம லாஸ்ட்டாக சேல் பண்ணியிருப்போம். டிம்பர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் 3-way தான், 3-way டவருமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய காஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோம் எவ்வளோ அப்படின்றது, அந்த காஸ்ட்டுக்கு நம்மக்கிட்ட டாகா ஆர்மானியில் 5.0 எடுக்கலாம். பட் ஆனால் என்னன்னா பிராண்டு மட்டும் தான் டிஃபர் ஆகும். இப்போ ஒரு டாகா ஆர்மானி 5.06 வந்து யூஸ்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து 24 25,000 வரைக்கும் சேல் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு பாக்ஸ் பீஸ் இருக்குது, அதையுமே வந்து 25,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். அந்த 25,000 5.0 ஸ்பீக்கர் கிடைக்கும். பட் அதர் பிராண்டில் போனீங்க அப்படின்னா இந்த 25,000 நம்ம டவர் மட்டும்தான் வாங்க முடியும். செகண்ட்ஸில் வாங்கினாலுமே அந்தளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியல, ரொம்ப யூஸ்டு அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் கிடைக்கும் வேறு பிராண்டில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாகா ஆர்மானிங்கிறது வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே அடங்குற மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான். ஸோ மினிமம் அதனால தான் நம்ம வந்து டாகா ஆர்மானி வந்து நிறைய சேல் பண்ணிகிட்டே இருக்கோம். மிடில் லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக ஒரு ஹோம் தேட்டர் பேக்கேஜ் கிடைக்கணுன்றதுக்காக இந்த 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான் வந்து நான் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த டாகா ஆர்மானியை. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என் மாடல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 06 ஸ்பெஷல் எடிஷனில் இருந்து ஒரு டவரும். ஸோ இதுக்கு வந்து டவர் மட்டும் வந்துருச்சு இந்த 06 ஸ்பெஷல் எடிஷனில் இருந்து. இதுக்கு வந்து இது கூட வரக்கூடிய சரவுண்ட் அண்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா 4-inch டிரைவில் வரும். ஸோ அது வந்து அந்த கஸ்டமர் வந்து நமக்கு கொடுக்கல, இதை கொடுத்தவங்க வந்து டவர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது கூட நான் என்ன மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டவருக்கு ஈக்குவலண்டான ஒரு சரவுண்டு அண்ட் சென்டர் பேர் இருக்கணுன்றதுக்காக நெக்ஸ்ட் வேரியன்ட் போயிருக்கேன். 806 சரவுண்டு அண்டு சென்டரை வந்து இது கூட நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து ஃபுல் கிரில்லோட மேட்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம கிரில்ல ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீக்கரோட டீட்டெயில் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்பீக்கர்ஸோட வியூவிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து டாகா ஆர்மானி 606 ஸ்பெஷல் எடிஷன் இந்த டவர். இந்த டவர் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டவர் மட்டுமே வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பார்த்துருப்பீங்க. ஸோ அகைன் ஒரு வித்தவுட் பாக்ஸில் ஒரு டவர் ஸ்பீக்கர் ரிசீவ் ஆயிருக்கு. ஓவரால் இந்த ஸ்பீக்கர்ஸ் உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இது 3-way ஃப்ளோ ஸ்டாண்டிங் டவர் ஸ்பீக்கர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 120 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், 6 ohms இம்பிடன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் லெவலில் இருக்கிற 36 ஹெட்ஸ்லேருந்து இந்த டவர் ஒர்க் பண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 36 ஹெட்ஸ்ன்னும்போது சின்ன சின்ன மியூசிக்கல் லெவல்லாம் நிறைய தெரியும். நான் நிறைய டைம் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹெட்ஸோட கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா டவர் ஸ்பீக்கரில் கம்பல்சரியாக மியூசிக் நல்லா ஃபீல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது 91 dB சென்சிட்டிவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரு இரிட்டேஷன் வராத அளவுக்கான ஒரு மியூசிக்கை இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து டவர் ஸ்பீக்கர். இதனுடைய ஆர்வல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, இந்த டிரைவர்ஸ்க்கு கீழே வந்து ஃப்ரண்ட்டில் ஆர்வல்ஸ் வந்துடும். அண்ட் இதனோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 inches ஹைட்டில் இருக்கும். இந்த டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 inches இருக்கும். இந்த வித்து வந்து பார்த்தீங்கன்னா 8 inches கொடுத்துருப்பாங்க. அண்டு இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 14 kgs கிட்டே வரும் ஒரு பீஸு. அண்டு இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லலாம் வந்து வைல்ட் ஸ்டிக்கரில் தான் இருக்கும், ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 606 டாகா ஆர்மானியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் டிரைவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.5 inches ரெண்டு ஊஃபர் கொடுத்துருப்பாங்க இந்த பேஸ் வந்து கிரியேஷனுக்கும், ப்ளஸ் 5.5 inches ஒரு மிட்ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க மியூசிக் லெவலுக்கும். அண்ட் ஹை ஃப்ரீக்குவென்சிக்காக ஒரு 1 inches சில்க் டோம் டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டவர் ஸ்பீக்கர்.
அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சரவுண்டு ஸ்பீக்கர். இந்த சரவுண்டு ஸ்பீக்கர் வந்து நம்ம இதை வந்து 5.0 நம்ம வீடியோவில் வந்து போட்டிருந்தோம், பட் அது கொடுத்துட்டு அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் சேல் ஆயிடுச்சு, அதிலிருந்து பேலன்ஸ் இருந்த இந்த சரவுண்ட் அண்ட் சென்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். சரி, இந்த டவர் கூட பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த சரவுண்டும் சென்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பாக்ஸ் பீஸ் தான். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோக்காக, காமிக்கணும் ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்றதை காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதுக்கு வந்து பாக்ஸு அப்படியே அந்த பாக்ஸும் கேட்லாக் ஃப்ரெஷ்ஷாக வந்த பாக்ஸ் அப்படியே இருக்குது. இந்த சரவுண்டு ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 20-120 watts வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் இது ஏன் இந்த டவர் கூட இதை மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுவும் 120 watts, 6 ohms இம்பிடன்ஸில் 120 watts வரும், சேம் இதுவும் 6 ohms 120 watts. ஸோ அதுக்கு அதனால் உங்களுக்கு வந்து இது கூட ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இதை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55 hertz இது ஒர்க் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஸ்பீக்கரோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஹைட்டில் வந்து 11 inches கொடுத்துருப்பாங்க. இந்த டெப்த்து இந்த பேக் லவர் இந்த டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 inches கொடுத்துருப்பாங்க. இந்த வித்து வந்து பார்த்தீங்கன்னா 7 inches கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5.25 inches வரக்கூடிய மிட் பேஸ் டிரைவ். இந்த மிட் பேஸ் டிரைவ்னும் போது உங்களுக்கு சரௌண்டில் இருந்தும் பேஸ் வந்து வர்றது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் 1 inches சில்க் டோம் டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஹோல்ஸ் வரும். இந்த இது வரைக்கும் வந்து 606 ஸ்பெஷல் எடிஷனில் ஆகட்டும் இது கூட வரக்கூடிய சரவுண்டில் வந்து ஏர் ஹோல்ஸ் வராது. இந்த 806 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவுண்டில் ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏர் ஹோல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து ஹேங்கிங் டைப் தான். இதை வந்து நீங்கள் புக் செல்ஃப் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு மெலோடியா ஸ்டீரியோ சாங் அந்த மாதிரி கேட்க போகிறோம் அப்படின்னா வேறு கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக வந்து இதை ஃப்ரண்ட் சேனலுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்டீரியோ பர்பஸாக இருந்தாலும் 7.2 channel ரிசீவர் வச்சுருக்கீங்க, அதுக்கு சரவுண்டு பேக் போடுற ஆப்ஷன் இருக்குது, ஆர் ஃப்ரண்ட் ஹைட் போடுற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கும் இது வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இதை வந்து நம்ம சரவுண்டு பேக்லேயுமே போட்டு செக் பண்ணி பார்த்துருக்கோம். சவுண்டோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத பார்க்குறதுக்காக ரொம்பவே குவாலிட்டியாகவும் அமேசிங்காக இருக்குது சவுண்டு கேட்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் சேனல் ஸ்பீக்கர். சென்டர் சேனல் ஸ்பீக்கர் வந்து 20 நீங்கள் 100 watts வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 ohms இம்பிடன்ஸ் தான். இதனுடைய ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 53 hertz, அதாவது இந்த சரவுண்டும் சென்டரும் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹெட்ஸில். சேம் 806 வேரியண்ட் அப்படிங்கிறதுனால 53 hertz கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய டிபின்னு பார்த்தீங்கன்னா 89 dB சென்சிட்டிவில் ஒர்க் பண்ணும். ஸோ 89 dB சென்சிட்டிவ்னும் போது நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து வாய்ஸ் த்ரோ கேட்கல, வாய்ஸே எனக்கு கேட்க மாட்டேங்குது, எவ்வளோ வால்யூம் வச்சாலும் வாய்ஸ் கேட்கல அப்படின்றவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். 89 dB சென்சிட்டிவ்லாம் உங்களுக்கு ஒரு 15 feet வரைக்குமே நீங்கள் உட்காந்து படம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் வாய்ஸ் த்ரோ வந்து கேட்கும். ஒரு இறைச்சல் இல்லாமல் ஒரு மைல்டான வாய்ஸ் வேணும்னும் போது கரெக்டான துல்லியமான பிச்சு வந்து கரெக்டாக கேட்குற மாதிரி இருக்கும் அந்த 89 dB சென்சிட்டிவில். இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.25 inches மிட் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே இருந்து வரும்போது சம்டைம்ஸில் ஒரு சில மூவிஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபைட்ஸ் இல்லை பஞ்ச்லாம் வந்து சென்டர்லேருந்து தான் கேட்கும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு விக்ரம் மூவிலலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட் சீன்ஸில் வந்து மேக்ஸிமம் பஞ்ச் வந்து சென்டர்லேருந்து வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. டவர் ப்ளஸ் சப் ஊஃபர் இது மூணும் மேட்ச் பண்ணி வர மாதிரியான ஒரு பஞ்சு கொடுத்துருப்பாங்க ஒரு சில இடத்துலலாம் மியூசிக்கில். அந்த மாதிரியான இடத்துக்கு வந்து இந்த மாதிரி இந்த மிட் ஊஃபர் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். 5.25 inches ஊஃபர்னும் போது பேஸும் கிடைக்கும், ப்ளஸ் இதில் வந்து ஏர் ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஏர் ஹோல்ஸ் இருக்கும்போது பேஸ் ரிஃப்ளெக்ஷன் வந்து தெளிவாக இருக்கும். டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 19 inches கொடுத்துருக்காங்க லென்த்து. இந்த ஹைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.5 inches ஹைட்லேயும் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 7 inches வித்தும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஓவராலாக பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் இதை வந்து ரிசீவரில் கனெக்ட் பண்ணி ஒரு மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணி பார்த்தேன். வீடியோக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி டைம் இருந்ததுனால இதை நம்ம கனெக்ட் பண்ணி ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இது வேறு வேறு மாதிரிலாம் எதுவும் கேட்கல, எல்லாமே ஈவனாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் டவர் ஒரு மாதிரியும் வேறு வேறு சீரியஸில் மேட்ச் பண்ணும்போது மிஸ் மேட்சாக ஆகும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை. ரொம்பவே வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து மேட்ச் ஆகுது, கேட்குறதுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பேக்கேஜ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரவுண்டு அண்ட் சென்டருக்கு வந்து அப்படியே ஒரிஜினல் பாக்ஸ் பீஸ் வந்து வித் கேட்லாகோடு இருக்குது. இந்த ஃப்ரண்ட் டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கார்ட்டூன் பாக்ஸில் தான் வந்திருக்கு, பட் ஆனால் குவாலிட்டியாக இருக்குது, எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் டேமேஜ் இல்லை. அண்ட் இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜஸோட
ப்ரைஸ் என்னங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். அண்டு நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் இல்லாமல் பர்ஃபெக்டாக டெலிவரி கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்றது தெரியலன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சென்னை தாம்பரமில் இருக்கோம். இன்கேஸ் நீங்கள் நியர்பை சென்னைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா வந்து டெமோ பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம், நம்மக்கிட்ட வந்து ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. அண்ட் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து அவங்ககிட்ட இருக்க ஸ்பீக்கர்ஸ் ரிசீவர்ஸ் வந்து சேல் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளால் வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சு சேல் பண்ண முடியல. என்ன ரீசனுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிறது வந்து அவுட்ரேட்டட் மாடலாக இருக்கும். அவுட்ரேட்டட் மாடல் வந்து எடுத்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகாது, நமக்கு வந்து ராக்ஸ் வந்து ஹோல்டப் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அது வந்து கொஞ்சம் ஹெவி லாஸஸ் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஃபியூச்சரில் வந்து நம்ம இதை டெவலப் பண்ணும்போது கம்பல்சரியாக அதை எடுத்து வச்சு நம்ம சேல் பண்ணுறலாம். அந்த மாதிரியான இதுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே போதும், நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுத்துருவோம். அண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டாலேஷன் டியூனிங் பிளேஸ்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்பீக்கர் பேக்கேஜெலாம் வந்து நாங்கள் செட் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து அவுட்புட் வரல அப்படின்னாலும் நம்ம வந்து டியூனிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் ஃப்ரெஷ்ஷான நியூவான ஸ்பீக்கர் பேக்கேஜ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் நிறைய வந்துட்டுருக்கோம்.